நாங்கள் வெது பாக்கியங்களில் இருந்து ஆதாம் பகவாள் வழியே வந்த மனித குலம் அவர்கள் வம்சத்திலே உலக ஜனம் அனைத்தும் புறஜாதியார் என்று சொல்லப்பட்டு வித்தியாசமான மத வழிபாட்டுகளிலே கிறிஸ்தவமும் கூட அப்படியே அந்த மரணத்துக்கு பின்பு அவர்கள் பரலோகம் மூலச்ச ராஜ்யம் சாகாமை அது படியாக பல தப்பான எண்ணங்களை கொண்டு இன்னுவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாம் அவள் வழியே வந்ததும் அவர்கள் எழுந்து போன வாழ்க்கை தேவன் நியமித்த வாழ்க்கை. அடுத்தது அவர்களுக்கு தெரியவில்லை வெளியே வந்த நேரம் மேகதேசன் விட்டு பிசாசன் அவரோடு விழுந்த தேவனுடைய தூதர்களாகி இருந்த ஒரு நேரம் இப்பொழுது பொல்லாத ஆவிகளாக உலக மனத்தை மாட்டி படைக்கும் வஞ்சிப்பினால் அறியாமையினால் ஜனங்கள் இருதய கடினத்தினாலே அவர்களை சொந்த வாழ்க்கையிலே போக சொந்த சிந்தனைகளிலே போக this is the basic ட்ரெயினுக்கு தண்டவாளம் முக்கியமோ this is the basic மனுஷ குலம் அனைத்தும் தங்கள் சொந்த சித்தப்படி உணர்ச்சியின்படி யோசனைகளின்படி சூழ்நிலைகளின்படி தங்களுக்கென்று வாழ்க்கையை ஏதோ சொத்தால செய்ய போகணும் என்று கொஞ்சம் நன்மை செய்து கொண்டு ஒரு மத வழிபாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐ மீன் தட்ஸ் அபவுட் ஆல் யூ ஹாவ் டு நோ தி பேசிக் ப்ராப்ளம். மனுஷன் இந்த கோவிட் 19 கொரோனா வைரஸ் அது 2019 வந்து சண்டை பிடிக்கிறாங்கள ஒவ்வொரு நல்லது ஒவ்வொரு மெடிக்கல் ட்ரக் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் like Pfizer and all the other thing. I don't know about the other. I'm not in that line. But there is a pandemic which started way back. ஆரம்பத்திலே ஆரம்பித்த இந்த பேண்டமிக் என்ற இந்த பயங்கர வைரஸ் உண்டு இன்று வரை மனுஷர்களை சாகடிக்கிறது குழப்புகிறது கொலை செய்யப்படுகிறது யுத்தங்களை ஏற்படுத்துகிறது பெருமை கொண்டவர்களாக்குகிறது தேவனை விட்டு மெய்யான தேவனை தங்களுக்கு தெரியாத தேவர்களை எனப்பட்ட பெய்களை வணங்க பண்ணுகிறது நிம்மதியை இழக்க பண்ணுகிறது பொல்லாத கண்டுபிடிக்கப்படாத நோய்களை கொண்டு வருகிறது. இது கிரேட்டஸ்ட் பேண்டமிக் வி ஸ்டார்டட் இன் ஈல்ட்
And the virus is called sin. பாவம். எங்க பாப்பம்? இதுக்கு ஒரு மருந்து, இதுக்கு ஒரு வேக்சின். வேக்சின் அப்படி வேக்சின் போட்டாக்களும் இருந்தாலும் வெளியில விழுந்துருவாங்க. Like David, like so many people. Kavalina Mahirna, sir. What is this pandemic? COVID-19. Idil lethal. Todengi pandemic than payengar. Adukku Deva Adivinda Devanin Magan அவர் உயிரே பாதித்தது. அவர் இந்த பாவ பேண்டமிக்கு வைரஸுக்கு ஒப்பு கொடுத்து அவரே அந்த ஊசிய போட்டு செல்வையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டு டேடியினால் உயிர்த்தள பண்ணினார். உயிர்த்தெழுப்பினார். பிள்ளைங்கதா பிள்ளைங்காட்டி பரவாயில்ல. இந்த காலையிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாலிபர்களோ வயதுபர்களோ உங்கள் சிந்தனைகள் எங்கால அங்கால போக விட்டிருந்தீங்களோ அவ்வளவுக்குத்தான் இது பஞ்சிருக்குது. கொஞ்சம் ஈரம் போட்டு இந்த பேப்பரை தட்டுறதுக்கு அது இழுத்தெடுக்கும் வார்த்தையை மற்றபடி thought life is அதுதான் மனுஷனின் இறுதியன். அதுதான் மனுஷனின் நாள் அந்த வாழ்க்கை. யோசிக்காதவன் மென்டல் ஹாஸ்பிட்டல். உணர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது அளவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான். ஜெருபடி சும்மா இருந்தேன், ரெண்டு ரெண்டு பேசாம இருக்கலாம். நார்மல். இந்த பேண்டமிக் பாவம் என்கிற கொரோனாவால உலகம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்று வரை எவரையும் விட இல்லை. எப்படி இந்த பேண்டமிக் யார் இதை போக்குவான்? எந்த தடுப்பூசி, எந்த மதம்? கிறிஸ்தவ மதம் 100% வீதம் இல்லை. ஐயா நாங்கள் யாரும் எங்களை கூட்டத்துக்கு வாங்கணும்னு கூப்பிட மாட்டோம். அவர்களை மனநோக டிஸ்கரேஜ் பண்ணி அனுப்ப யேசுவின் வேலை அதுதான். People think it's going to be easy. So, again, in the corona virus, பாவம் என்கிற பிட்டியிலே அகப்பட்டு ஆதி மனுஷர்கள் ஆரம்பி, they came out. I wish I had on this before. I mean, but you can't help it. The light gets brighter and brighter daily. இப்ப வந்து இதுல வாய திறந்து நான் உன்னோட பேச மாட்டோம். நான் சொன்னவைகள் எதுவுமே எனக்கு இங்கே வரவில்லை. நோ, என் இருதயத்திலே, அதாவது மனதிலே தோன்றவில்லை.
I graciously depend on the Master. அம்மா தெருவில் நடந்து வந்தவரோ சில நாட்கள் உங்களுடைய கூட இருக்கிறேன் இருக்கத்தானே வேணும். அல்லது அவர் பொய் சொல்லிட்டாரு. அப்புறம் பொய் செய்யலாது, நாங்கள் தான் பொய்யர்கள். அவர் தனியா இருக்க மாட்டார். ஆல்வேஸ் வித் டாடி, ஆல்வேஸ் வித் டாடி. It's good for you to refresh. Daddy Emani Patis. Shah. Father loves the son. The son loves the father. Yeshua became the pandemic of Grapavam. செலுவையில் தொங்கும் வரை இருக்கவில்லை, அங்கதான் பிடிக்குது. அவர் அனுமதித்தபடியால் பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். கொரோனா வைரஸ் அறியாத அவரை அந்த செலுவையில் தொங்கும் ஒரு நேரத்தில் அந்த நோய் அவரை பிடிக்கும்படி செய்தார். அந்த நேரம்தான் அவர் கத்தினது, ஏன் என்னை கைவிட்டேன்? பிதாவே பிதாவே என்று கூப்பிடவில்லை. எலி எலி, தேவனே தேவனே, எங்களுடைய இடத்தை எடுத்தபடியா? யாராவது பிள்ளையா வழங்கி இருந்தா சொல்லிக் கொடுக்கிறோம். நான் கொரோனா பேண்டமிக் சொன்னது, இந்த வைரஸ் அவரை சிலுவையில் பிடித்தது என்று சொன்னது பாவம் என்று சொல்லுங்க. ஓகே, பாவம் அறியாத அவரே பாவமாக்கினார் நமக்காய். ரெண்டு குழந்தையர் 5 இன்றைக்கு இந்த வைரஸ் தான் உச்சகட்டத்து போகிறது. பாவம் என்கிற வைரஸ் ஏதேனிலே உண்டாகி இன்று வரை தேசம் அனைத்து நல்லவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தொடுகிறவன் இல்லை. எல்லாரும் ஒருமித்து கட்டு போனார்கள். இந்த கொரோனா வைரஸ் உள்ளே இருந்து வேலை செய்து அதை கண்டுபிடிப்பார்களா? என்னை பிசாசின் மயக்கம். COVID-19 தடுப்பூசிக்கு மருந்தை கண்டுபிடிக்க, வேக்சினை கண்டுபிடிக்க ஆராயலாம். யா குட். இதுக்கு பாவம் என்கிற இந்த என்ன பேர் வைக்கலாம்? தீட்டா, லம்டா, ஒமேகா, எல்லாம் கை கச்சோட்டுகள். So this goes on. இருளிலே கண்ணுக்கு தெரியாமல் மனுஷனுக்குள்ளே இந்த வருத்தம் இருந்து அதனாலே தான் பிள்ளைகள் பெற்றாரை கொலை செய்கிறார்கள், பஞ்சாதிமார் புருஷன்மாரை கொலை செய்கிறார்கள், புருஷன்மார் பஞ்சாதியை கொலை செய்கிறான். ஜூம் பார்த்து கொண்டிருந்த பிள்ளை அடுத்த நாள் தூக்கு போட்டு சாகுது. யுத்தங்கள் அவனை இந்த நாடுகளையும் எப்படியும் எடுக்க
சைனா தேசம் அநேக தேசங்களுடன் முரண்பாடுபட்டு கிடக்குது. இதெல்லாம் வெளிப்படையான செய்திகள். சைனா தேசம் இன்னும் ஒரு ஒரு தேசம், அது ஒரு சூரிய நாடு, டிராகன் என்கிற ஒரு பைபிள் வலி சர்ப்பம் என்று சர்ப்பம், சர்ப்பம் ஓடுது, ஓடு வாங்கோ, தடியை எடுத்து வாங்கோ. சர்ப்பம் என்ன? சர்ப்பம் அப்பம், பாம்பு, வலு பாம்பு, காட் டிராகன், ஐ டோன்ட் நோ ஹூ நேம்ட் இட் தட்ஸ் ஒன். இதை சின்னமாக கொண்ட நாடு எங்களது கிழக்கு பாரடைஸ் எனப்படுகிற ஒரு தீவாகிய இலங்கைக்கு வந்திருக்கிறது. நிலத்தை பண்படுத்தவும் நிலத்தை காக்கவும் அடம் மலைக்கப்பட்டான். அதை அவன் செய்யவில்லை. இப்பொழுது நிலத்தை பண்படுத்தலாம் என்று சொல்லி கொஞ்சம் பேர் செய்தாக பசல இல்லை. அந்த நேரம் பசலை தேவையில்லை. பாவத்துக்கு முதல் You see, things got in the wrong way. You have to think about all these things. நாங்கள் ஜீவிக்கும் பூமி, இந்த நிலம் தேவன் கொடுத்த நிலம் அல்ல. இது சாபத்துக்குள்ளாக கிடக்கும் நிலம். யாரால்? மனுஷனும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. You have to remind yourself. இந்த பாவம் கொரோனாவாலே, இந்த கோவிட் சும்மாவே 2000, இப்ப 2021, அதுக்குள்ள முற்றிலுமா ஒரு புல் சிறப்போட as a doctor and his father is coming. The doctor is Yeshua. The father is the Most High. They will come. In the corona we kodutha poochiya pudichi alaipaanga. வைரஸ் கொடுத்தால் உடைய அடைச்சாச்சு. ஆனாலும் இந்த பாவ வைரஸ் ஏற்கனவே குடும்பம் குடும்பமாக வம்சத்திலே வந்தபடியால் யேசுவாவும் டேடியும் வந்ததுக்கு பிறகும் ஜனங்கள் அதை கொண்டிருப்பார்கள். பூமியின் கொடிகள் 60 கோடி வரையில் குடிப்போம். என்ன விஷயம்? எருசலேமிலே அரசாளும் நேரம் டேடியோடு அவரது பரிசுத்தவான்களோடு அந்த பாவஸ்வாபத்திலே, அதாவது அந்த பேண்டமிக் பாவம் என்கிற வைரஸ், அதனால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஜீவிப்பார்கள், அவர்கள் சாவார்கள். ஆனால் இப்போதை போல அல்ல. ஒரு மனுஷன் 100 வயதிலே உயிரிழந்தால்
ஜீவித்து அவன் குழந்தை எனப்படுவான் யாஷாயாகு சொன்னார். சோ இந்த பேண்டமிக் முற்றிலுமாக நீக்கும் நேரம் வரும். பாவம் என்கிற பேண்டமிக், பாவம் என்கிற பயங்கர விட்டு போகாத கொரோனா, தடுப்பூசி அவர் தான் வச்சிருக்கிறார். மனம் திரும்பி அவர் கொடுக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளிட்டாங்க இல்லையா, சொல்றாங்க தானே. எடுத்தவனும் சாங்கிறான், தடுப்பூசி எடுக்காதவனும் சாங்கிறான். வளைவு யாரும் அவர் கொடுக்கும் தடுப்பூசி வந்து அவருடைய வாழ்க்கை. ஐ கிவ் மை லைஃப். அந்த வாழ்க்கை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை வாழ்க்கையின் வார்த்தை, அதைத்தான் நாங்கள் பல இடங்களிலே வாசிப்போம். You know, the scriptures are connected together. முதலாம் யோகனான் முதலாம் அதிகாரம், நான் பாப பெண்டபிக்கை சொன்னதை குறிச்சு குழம்பாதே. நெருங்கி சித்தமானால் நேரில் கண்டு இவைகளை ஆழமாய் பேசலாம். ஆதி முதல் கேட்டதும் நாங்கள் முதலாம் யோகனான் எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற வாழ்க்கையின் வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வாழ்க்கையின் வார்த்தை, அந்த வாழ்க்கை வெளிப்பட்டது. அது டடியின் இடத்துல இருந்தது, எங்களுக்கு வெளிப்பட்டது. நித்தியமாயிருக்கிற அந்த வாழ்க்கையை நாங்கள் கண்டு, வாழ்க்கையை கண்டு வாழ்க்கை ஒராள் அவர் சொன்னால், நானே வாழ்க்கை. அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே அனுமதி இல்லை. பல தேசங்கள் தடுப்பூசி எடுக்காதவர்கள் வெளியிடங்களுக்கு போக முடியாது. இங்கே பாருங்க, Can you see how he's going? Nobody will be permitted without the life of Yahushua into the kingdom. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவர் வந்து கொடுக்கும் வாழ்க்கை, அதை பெறாதவர்கள், அதை தட்டிவிட்டவர்கள், ஏனோ தானோ ஒன்று எடுத்தவர்கள்,
அவரது நிரந்தரமான வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை பூமியிலே ஆரம்பித்து 1000 வருஷங்களுக்கு அதன் பிறகு புதிய இஸ்ரவாயும் வந்து புதிய பூமி புதிய வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அதிலே பங்கெடுக்க முடியாது. பிலிப்பியர் புத்தகம் எடுப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறதுக்கு வாழ்க்கையின் வார்த்தையை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு நான் ஒரு புதிய ஒரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். வாழ்க்கையின் வார்த்தையை அதுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு உலகத்திலே இந்த பூமியிலே சுடர்களைப் போல வெளிச்சமாய் பிரகாசிக்கிற நீங்கள் வாழ்க்கையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு பிடித்து கொண்டண்டா வார்த்தை அடங்கிய புத்தகம் இதை பிடிச்சு கொண்டே எல்லா இடத்தையும் போனாச்சாரியா. படுக்கிற நேரம் தலைகளை வச்சு நீ கீழ்படியாம நேர பாதாளம் இது நான் இப்படி சொல்ல வேண்டிய ஆக்களுக்கு விளங்குறது இல்லை. ஏதாவது எழுதி வச்சா கேலண்டர் தொங்கினா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஓ எல்லாம் வாய்க்கும், களவடு அதுவும் வாய்க்கும். வாழ்க்கையின் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து கொண்டு எழுத விருப்பம் என்றால் இது புது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. உலகத்திலே சுடர்களை போல வெளிச்சமாய் பிரகாசிக்கிற நீங்கள் டிரான்ஸ்லேஷன் வாசிக்க ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு How are you going to do that? Now we're getting more light. வாழ்க்கையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு எப்பொழுது நாளாந்தம் அப்படிப்பட்டவர்களால் இந்த உலகத்திலே சுடர் விட்டு பிரகாசிப்பார்கள். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் அல்ல. யார் இது வீடி உனக்கு தேவை என்ன சொல்லியிருக்கிறார்?
கலியாக நான் செத்து போனா Yeshua brought life. எங்களுக்கு இங்க தேவை வாழ்க்கை. You say, I want to give you an example. Help me, Dad. ஒரு குடும்பம் இருக்குது, இலங்கையில் ரெண்டு வைப்பமே, கிராமத்தில் இருக்கிற குடும்பம் எப்படியோ என்ன போது அவர்களுக்கு ஒரு உதவி எடுத்து அவர்கள் அமெரிக்காவுக்கு அல்லது யுனைடெட் கிங்டமோ கனடாவுக்கு போகிறார்கள் வைப்போம். இத்தனை காரியம் மாற வேண்டியதா இருக்கிறது. அவர்களுக்கு உள்ளுக்கு போறதுக்கு கடவுள் சொட்டு தேவை, என்ட்ரன்ஸ், அது வரப்போ இந்த விசா. அவர்கள் அந்த அரசாங்கத்துக்குரிய நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அந்த காரியாலயம், அந்த நாட்டுக்குரிய காரியாலயம் இலங்கையிலே இருக்கும். அவர்களும் சொல்லுவார், அதெல்லாம் அவர்கள் போய் செய்ய வேண்டும். இப்ப இன்னும் கூட தடுப்பூசி எடுத்திருக்க வேண்டும், அல்லது அறியலாம். கவனமாய்கள் அங்க போனது, இங்க ஜீவித்த ஜீவியம் அந்த கிராமத்திலே இவர்கள் அங்கே தொடரலாமா? போய் இறங்கி அடுத்த நாள் ஜீவியம், அவர்களுடைய பாஷை, அவர்கள் எஜுகேஷன், பிள்ளைகளின் அவர்களுடைய சட்டங்கள் எல்லாம் வித்தியாசம். அவர்களது காரியாலயங்கள் வித்தியாசம், இங்க மாதிரி இருக்காது. இங்க பல இடங்களில் கீழால கொடுக்க வேண்டியதா இருக்கு. லஞ்சம் அப்படியே அங்க இருக்காது. அதுக்கு தான் லஞ்ச கமிஷன், பிரைபரி கமிஷன் ஒன்று வச்சிருக்கிறான். நீங்க எல்லாம் சகலது மாற்றமாயிருக்கு. அவருடைய சட்டங்கள், அவர்களுடைய அந்த கவர்மெண்டின் சட்டங்கள் என்ன என்ன என்ன, இந்த பிள்ளைகளுக்கான சட்டங்கள், எந்த வழியிலே அவர் போக வேண்டும், என்ன மாதிரி, எவ்ரிதிங். ஹவு மச் மோர் வி நீட் டு ஷிஃப்ட் டு த கிங்டம் லைஃப் நவ். யேசுவா கொண்டு வந்த இந்த வாழ்க்கைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. By the heavens embassies, the High Commission of Yeshua will probably be proclaiming the kingdom. அவருடைய வெளிநாட்டு அவர்கள் அந்த ராஜ்யத்தின் குழுக்கள் இங்கே இருக்கிறது. வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு இங்கே இல்லையா? What about America and Canada, UK? No, they have the High Commission in Colombo. So இந்த வாழ்க்கை இதோடு, இந்த சட்ட திட்டங்களோடு
அங்க போய் அதை ஃபீல் பண்ணாது. That's why they're very careful about getting people into their country. அவர்கள் தேசத்துக்குள்ளே ஆக்கள் எடுக்கிற எல்லாத்தையும் இதுதான் வாழ்க்கையை இழந்த மனுஷன். இன்னும் ஒரு ராஜ்யம், இப்பொழுது பிசாசின் ராஜ்யம். There is a kingdom within a kingdom. Kingdoms are clashing. ஒரு ராஜ்யத்துக்குள் இன்னும் ஒரு ராஜ்யம் இப்பொழுது பூமியிலே ஏற்கனவே வஞ்சிப்பாக இருந்து நடந்து கொண்டிருக்க பிசாசன் ராஜ்யம் பூமியானதையும் வஞ்சிக்கும் ராஜ்யம். அதற்குள்ளே அதி உயர்ந்த தேவனாலே பிடிக்கப்பட்டு யேசுவாவுண்டை கொண்டு வரப்பட்டு அவரின் வெளிச்சத்தை பெற்று வெளிப்படுத்துதலை பெற்று அவர் மந்தைக்குள்ளே உட்பிரவேசித்து அவர் பெயரினால் பாவமரம் கழுவப்பட்டு அவர் மந்தையில் ஒருவர்களா அவரை பின்பற்றுகிறவர்கள் நாளான. Why? It's a different government. You can't follow here. அந்த பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கம் அதுக்கு கட்டளை சட்டங்கள் உண்டு. அரசாங்க கட்டளைகளுக்கு முரண்பாடா இருங்கள் என்று தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டளைகள் சொல்லவில்லை. இல்லை, கீழ்படியுங்கள். ஆனால் உதாரணம், இந்த மூன்றத்தை உணர்ந்து வழங்குங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கட்டளை சட்டம் வந்தால் வரலாம். அந்த வலுச்சல்பத்தை உணர்ந்து வழங்கும்படி பெரிய ஒரு இதாக செய்தி. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பல ஜனங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகி இருக்காது. எங்கேயும் அவர்கள் முண்டங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டார்கள், நோ ப்ராப்ளம். தேவன் வெளிச்சத்தை பெற்றவர்கள், அவருடைய அவரால் மகனண்டை கொண்டு வரப்பட்டவர்கள், விசுவாசத்துக்கு நிலைத்திருக்கிறவர்கள், உண்மைக்காக இந்த வாழ்க்கையை பார்க்க மாட்டார்கள். என்ன நடந்தார் அவர் சொல்வார், சாரி வணக்கம் என்பவுடா. ரிமெம்பர், அந்த மூன்று யூத வாலிபர்கள் மற்றெல்லாரும் முழுந்து கும்பிடுகிறார்கள், இவர்கள் கும்பிடாமல் எழும்பி நிற்கிறார்கள். கால்கள் இல்லை. தங்கள் வாழ்க்கையை பார்க்கவில்லை. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிய அவருடைய கட்டளை, அவரை விட யாரையும் சேவிக்க கூடாது. சர்வத்துக்கு தேவன் ஒருவரே, யஹோஷுவாவின் தகப்பன், அவர் பெயர் யஹோவா. அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை.
வேறு ஒரு தேவன் இல்லை. மெய்யான ஒரே தேவன் அவரே தான். யகுஷுவா இயேசுவின் தகப்பன். இயேசுவின் தேவன் என் தேவனிடத்துக்கு, உங்கள் தேவனிடத்துக்கு, என் தகப்பனிடத்துக்கு, உங்கள் தகப்பனிடத்துக்கு போகிறேன் என்று என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் யகுஷுவா had God. அவருக்கு தேவன் இருந்தது, இருக்கிறது இப்பொழுது. அவரின் வாழ்க்கையை பெற்றவர்கள் யகுஷுவாவின் மாதிரி, மை காட் ஒளியிருதயங்கள் எப்படி கிடக்குதோ, உறங்கி போய் காலம் எழும்புற நேரத்தோ படி சோம்பலாயிருக்கிறேன், அப்படியா நிறைய உண்டு உனக்கு துடி துடிப்பாயிருக்காது. கடைசி பள்ளியில பால் அறந்து போனாலும் அது துடிக்கும். இது என்ன நடக்குதோ தெரியாது. வாழ்க்கை அவருக்குள்ளே வாழ்க்கை இருக்கிற மாதிரி, யார் அவர்? அதை உயர்ந்தவர் மகனும் அவருக்குள்ளே வாழ்க்கை இருக்கும்படி செய்தார். யோகனாய 5 அதிகாரம் 3 இந்த தமிழில கடைசி ஃபைனல் அத்தாரிட்டியாக எடுத்துடாதீங்க. பல சொற்கள் பிழையாக போடப்பட்டிருக்கிறது. IV:26 யோகனான், ஏனெனில் டாடி தம்மில் தாமே வாழ்க்கை உடையவராய் இருக்கிறது போல மகனும் தம்மில் தாமே வாழ்க்கை உடையவராய் இருக்கும்படிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அருளங்கிறது நான் பாவிக்கிறது இல்லை. English Bible. Oh yeah, I have. John 5:26. The Father has a life in himself and he has granted or permitted the same life to his son. Okay.
உலகத்திலேயே ஜீவிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட தாங்கள் இடறுவது என்னதென்று எல்லாம் அறியாதீர்கள். You can be a Christian for 50 years in your life. You're not entering the kingdom just because you are a Christian, Methodist, Anglican, or Roman Catholic. Or AG. Or you are seated in a full gospel church. No, you need life. சுமார் சபை பிரிவின பாகுபாடிலே ஏதோ ஒன்றிலே இருந்து கொண்டு 50 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆகுது வாழ்க்கை உனக்கு உள்ளே வந்தார் ஒழிய அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. வந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும். வெல்கம் டு தட். மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன் இல்லையா? ஒன்று யோனா 5:12. He who has the Son has life. Magani udayavan, vaalkaiye udayavan. Devanudaiya magan illadhavan, vaalkai illadhavan. You're talking about life. Not just a Christian. Now we will come to some of the statements made by Yeshua. மத்தேயு 6:25. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் வாழ்க்கைக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படுவாது கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாப்பாட்டை பார்க்கலும் வாழ்க்கையும் உடையை பார்க்கலும் உடுப்பு உடலும் விசேஷத்தைகள் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கை 6:31. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் புறஜாதியார் நாடி தேடுகிறார்கள். They eagerly seek. அது அவர்களுடைய வாழ்க்கை. நீங்கள் அப்படி யாரோடு பேசுகிறார்? அனுப்பப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ ஜனம் இஸ்ரேலுக்கு தானே அனுப்பப்பட்டார். இத்தனை இந்த இருமில்லாய்த்தார் கொந்தளிக்கும் புயல் காற்றின் கடலிலே இஸ்ரேல் ஒரு விளக்காக இருக்குதுண்டு. Naftali Bennett, the Prime Minister, a brother. Brother? Yeah.
through Yahushua. அவர் சொன்னார், யஷாயாகு எசையா 49 இஸ்ரவேல் தேசத்தை வெளிச்சமாக வைத்தார். யாருக்கு? தேசங்களுக்கு. பச்சு முடிஞ்சது, ஒண்ணுங்கே இல்லாது. அதான் பெய்க்க பொருளாதார மற்ற எல்லாரும் அவங்களோட குறி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பெய்க்க பொருளாதாரம் பரலோகத்திலேயே தொடங்கினது. பூரவிடம் குடும்பத்துக்குள்ள இவர் எப்படி இருக்க, இவருக்கு மட்டும் விசேஷமான மகன் என்கிற பதவியா? நாங்கள் எல்லாரும் இதைத்தானே. அவர் என்னென்னு மட்டும் அவரோட அங்க தொடங்கினது. நடிக்கும் மகனுக்கும் இடையில உறவு, அதை குறித்த எரிச்சல், புகைச்சல், எரிமலை அங்கே தொடங்கியது. ஆ, அதை கேட்டு நம்பினே நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, தூதர்கள். அறியவைகளை தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் டாடி அறிந்திருக்கிறார். சாப்பாடு தேவை வேண்டும் இல்லை, மட்டுமில்ல, உனக்கு விருப்பமான சாப்பாடு எது கொடுக்க சர்ப்ரைஸ் ஆக அவருக்கு விருப்பம். ஏன்? அவர் டாடி. எங்கட உலகத்து தகப்பன்மார் அப்படி செய்கிறது இல்லையா? சொல்லாம கொள்ளாம வேண்டி கொடுக்கிறது ஒரு கிஃப்ட். வேண்டி காலை தலையணி பக்கத்துல வச்சிடுற. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய கீழ்ப்படியும் ஜீவியத்தையும் தேடுங்கள், அவரது கட்டளைகளை. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்றால் இவைகள் உங்களுக்கு கூட்டப்படும். சக அவர் கூட்டுவார். நாங்க அவருண்ட போற நேரம் கணக்க சக போட்ட இதுகளோடு போறது இல்லை. கொண்டு ஆய்விட தோஸ்தி இஸ் அ ஃபாதர். வானங்களில் பூமியில் எல்லா குடும்பங்களுக்கும் பெயர் காரணமாக இருக்கிற எங்கள் டாடி பெயர் யா? அங்கிருந்து அந்த அங்கது யேசுவ கூட டாடி பேரிலே வந்தார். அதிகாரத்திலே அவரது கேரக்டர் த
7, 14, 15 வாழ்க்கைக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் வாழ்க்கைக்குள்ளே போகும் பாதையை சொல்றார். தேடுங்கள் என்று சொன்னார். எப்பொழுது எதுக்குள்ள போக வேணும்? People are focused on church, not life. வாழ்க்கைக்கு ஃபோக்கஸ் பண்றது விட்டு இயேசுவின் வாழ்க்கைக்கு சபை பேரை ஃபோக்கஸ் பண்றாங்க. They follow churchianity. That's what the whole problem is. மத்தேயு 10 மாதிரி தான் யேசுவின் கீழ்ப்படிதல். அதை நோக்கி பார்த்து அவரை பற்றி கொள்ளாமல் சிலுவை அடையாளம் அல்லது சிலுவை மரம் அதை ஃபோக்கஸ் பண்ணுகிறார். Wrong focus. பத்து 39 தன் வாழ்க்கையை காக்கிறவன் அதை இழந்து போவான். எந்த வாழ்க்கை? 2 வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கை இயேசுவை கொண்டு வந்த வாழ்க்கை, நானே வாழ்க்கை. Only two. God never gives. மூன்று 4 காரியங்களை வைத்திருக்கிறேன். நீங்கள் எதையாவது பார்த்து உங்களுக்கு சூட் பண்ண ஒன்று தெரிவு செய்யும். No. He gives us two. எது இல்லை, 2 மரங்கள் தான் இருந்தது. ஒன்று மரணத்தை கொண்டு வரும் மரம், நன்மை தீமை. அடுத்தது ஜீவ மரம், அதை விட 100 பழங்களை கொடுக்கிற மரம் இருந்தது. மரங்கள் ஜீவ மரம், நன்மை தேவை. சூஸ் ஒன். ஆதாம் எதை சூஸ் பண்ணாம்? ஜீவ மரத்தை விட்டு போட்டு பிசாசின் மரத்தை, நன்மை தீமை அறிய கத்தக்க பார்த்து அதை சூஸ். வாட் ஹேப்பன்? த ஹோல் ஹியூமனிட்டி இன்று வரை சனங்கள் செத்து கொண்டிருக்கிறது. கொரோனாவால அது வந்து ஒரடியாக அழிச்சு கொண்டு போகுது. ஐ எம் டாக்கிங் ஆஃப் மேன் இஸ் போர்ன் அண்ட் ஹி டைஸ். மனுஷன் பிறந்து அவன் சாகிறான். வை? அந்த இது இல்லை, அந்த தவிர்க்கப்பட்ட அந்த இதை சாப்பிட்டபடியாத ஹோல் ஒரு மனுஷனாம். So Yeshua comes and says, I am life. எல்லா மதங்களோடும் தேவனுடைய வழியே யேசுவ சொன்னார், நானே வழி. ஒரு மதமாக்கி கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி உண்டாக்கிவிட்டார்கள். அப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற நேரம் ரிலிஜன்.
என்ன போடுவது? அநேகமானவர்கள் என்ன போடுவார்கள்? ஆர்சி ரோமன் கேத்தலிக் அல்லது கிறிஸ்டியன் அப்படி புத்திஸ்ட் யேசுவின் வெளிச்சத்தை பெற்றவர்கள், அவரை வழியாக பின்பற்றுகிறவர்கள் என்ன போட வேண்டும்? இங்கிலாந்து ஸ்காட்லாந்து ஐர்லாந்து
இவர்கள் பெருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஐர்லாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து, they still united. That's why they are called UK, United Kingdom. In kingdom, Raja Ranigal ஆண்டு கொண்டு வந்தார்கள். உனக்கு நான் இதுக்குள்ள இலக்கியமும் அறிவிலும் படிப்பிக்கப்பட்டேன். So anga, I think, I may be wrong, homosexual marriage is not permitted. Anodu anam pennodu pennodu tharmanam, no. So what they do, they can't do anything. Law is different. அனுமானம் பண்ணும் பண்ணும் தேவனுடைய ராஜ்யத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன்? தேவன் உண்டாக்கும் நேரத்தில் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அனுமானம் அல்ல, பெண்ணும் பெண்ணுமல்ல, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ராஜ்யத்தை இங்கே ஜீவிக்கிறதை இழந்து
கண்களை மூடுவார். You can be a Christian and die. ஒரு கிறிஸ்தவனாக மெதடிஸ்டாக நீ தப்புறதுக்கு சொல்கிறேன். நீ சாகலா, நீ அப்படி வஞ்சிக்கப்பட்டு முழு திருச்சபை நச்செய்தி ஒரு சபையிலே நான் இருக்கிறேன். மகன் உள்ளையா? அப்படியானால் வாழ்க்கை உள்ளே. மகன் உள்ளே என்றால் உன் வாழ்க்கையிலே உண்மை அங்கே உள்ளே. மகன் உள்ளே என்று சொன்னால் வழி அங்கே, நீ ஒரு வழியிலே போய்கொண்டிருப்பாய். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. நான் மகன் உள்ள என்று சொன்னால் மகன் தனியா வரமாட்டார். நீ குறிப்படுகிறபடியினாலே இவங்க நான் 14:23 படிக்கு டடி மகனமாக உள்ளே இருப்பார்கள். அவர்களுடைய சுவாபம் கரெக்ட் உன்னிலே உறைஞ்சப்பட்டு கொண்டிருக்கும். உள்ளே இந்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் அடிப்படை கொள்கைகள், உண்மைகள், என்ன நோக்கத்திலே ஜீவித்தார், எப்படி தாழ்மையாக ஜீவித்தார், எப்படி டடிக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார், இது எப்பொழுதும் அவருக்கு நோக்கமாக இருந்தது. இவைகள் தான் இயேசுவின் வாழ்க்கையை பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டியது. பிசாசு படியாமது எதையும் காட்டி அவருடைய வழியாகிய ராஜ்யத்தின் வழி, உண்மையின் வழி, வாழ்க்கையின் வழி, அதிலே போகப்படாது. ஏதாவது ஒரு காரியத்தை பதில் போடுவான். பரிசுத்தாவி, தூயாவி அப்படி என்று சொல்லி அவர் ஒரு ஆவியை பிடித்து கொண்டு கீழ்ப்படியாத ஒரு ஜீவியம் இயேசுவின் கட்டளைகளுக்கு, பழைய உடன்படிக்கையின் கட்டளைகளுக்கு ஒரு கட்டளையும் இல்லாமல் போகவில்லை. எங்களுக்கு தகுதியான அந்த இதை தெரிந்தெடுக்கிறதில்லை. அதை குறித்தெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு கீழ்ப்படிந்து போகிறவர்கள், இயேசுவும் கீழ்ப்படிந்தார், கட்டளைகளை எடுத்து போட வரவில்லை. அவர் கொண்டு வந்த வாழ்க்கை கீழ்ப்படி உள்ள வாழ்க்கை. அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையோ, மெதடிச வாழ்க்கையோ, ஆங்கிலிக்கனோ, ஏஜி வாழ்க்கையை கொண்டு வரவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு வரவில்லை. அவர் ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொண்டு வந்தார், ராஜ்யத்தின் கட்டளைகளோடு. இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தமிழை சொல்லுவார்கள், டெண்டு தோணியில கால வைக்க இயலாது. ஒரு தோணி இந்த வாழ்க்கை, மற்ற தோணி யேசுவின் வாழ்க்கை. இந்த தோணியில இந்த வாழ்க்கையிலே நீயும் பேயும் அந்த தோணியில போக போகிறாய்,
புயல் உள்ள கடல்ல மற்ற துணியிலே யசுவும் சீஷர்களையும் இருந்த மாதிரி நீயும் அவரும் இஞ்சால ஏறுனுக்கு பிறகு மற்ற தோணியை பிடிக்க இல்லாது இன்னைக்கு அப்படி செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். யேசுவின் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு சீஷர்களை போல அவர்கள் தோணியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். மற்ற தோணி ஒன்றிலே கணக்க பேர் அங்கு ஒரு மூக்குடன் முடியுமாய் ஒருவன் இருக்கிறான். மூக்கும் முடியும் நீ அந்த மொழி வேணும் என்று கேட்கிறாய். இயேசு அவரிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. அப்படியாவது அந்த தோணியை விட்டு இறங்கி நீந்தி போய் அங்கால மொழியை அந்த மனுஷனை பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவை பார்க்கிறார், ஓ அந்த மற்ற தோணியில் இருந்த முழு பேரும் பேய்களுக்கு கீழே முண்டங்கள் குரங்குகள் பாம்புகள் சூனியங்கள் வாழ்க்கை இல்லாதவர்கள் தேவன் இல்லாதவர்கள் மெஷியாயற்றவர்கள் இல்லாதவர்கள் தங்கள் யோசனைகளை ஜெபிக்கிறவர்கள் இப்ப யோசிக்கிறாய். அவனுக்கு என்னமோ உளறி போட்டு காதல குதிச்சு நீந்தி அந்த இதுக்கு போவோம் என்று யேசுவாவும் மற்ற ஆக்களும் இருக்கிற தோணிக்கு முடியாத காரியம். இப்போதைய கிறிஸ்தவ கூட்டங்கள் ஏற்றுக்கொள்ள யஷுவாவும் ராஜ்யமும் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் ரகசியம். நீ அந்த மொழியையும் மூக்கையும் கல்யாணம் கட்ட இல்லை. அவன் வணங்குற பேயோ பாம்போ குரங்கோ அதையும் அந்த குடும்பத்து சாபங்களையும் முண்டங்களையும் சூரியங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து நீ உடன்படிக்கை வைத்தாய். You choose. You choose. இந்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த வாழ்க்கையிலே வெற்றி கண்டவர்கள் அவர்களது சிந்தனையின்படி அவர்கள் எதிர்பார்த்த சில சிற்றின்பங்களும் வாழ்க்கையின் பெருமையும் இச்சைகளும் கண்ணின் இச்சை மாமிசன் பெற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையை இழந்து போவார்கள். இந்த வாழ்க்கையை இழக்கிறண்டா என்ன? இந்த வாழ்க்கையிலே யேசுவின் வாழ்க்கையை பெற்று அந்த பூட் அங்கால மாற வேணும். அது வெறும் ஒரு வாழ்க்கை போக்கு. ஒரு பூட் போகுது பாதாளத்துக்கு, இல்லாத போட்டு
வாழ்க்கை உள்ளே இருக்க வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Once saved, always saved. Oh, is that right? ஒரு காரிக பண்ணினை சந்திரன் மரண பரியந்தம் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். பாதாள போய் யோகிந்த ராங் போட். அநேகமாக கிறிஸ்தவர்கள் அந்த போட்டில் தான் இருக்கிறார்கள். இவைகளை ஆழமாக சொல்லிக் கொடுக்கிறதில்லை யாருமே. இந்தியா மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட்ச் மீ மோஸ்ட் ஆஃப் த டைம் கிவ்ஸ் preaches another Yeshua as not in the Bible. That's not in the Bible. நான் வாழ்க்கையடைய என்ன செய்ய வேண்டும் போதையரே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவள். சரி, எங்கே இந்த நிபந்தனை இப்பொழுது? நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அது ஒரு நித்தியமான ஒரு ஒழுங்கு தேவனுடைய ராஜ்யத்திலே. இதுதான் கீழ்ப்படியாமல் முதலில் முரட்டாட்ட வாரங்களிலே தொடங்கியது. லூசிபரும் அவன் தூதர்களும் அது ஏதேனுக்குள்ளே வந்து பூந்து கொண்டது. கிறிஸ்தவர்களுடைய பைத்திய மனப்பான்மை என்ன தெரியுமா சொல்றீங்கள்? இயேசுவா வந்ததும் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளையும் எல்லா கட்டளைகளையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து நீக்கினார். நாங்கள் ஃப்ரீ. வெள்ளக்காரன், கருப்புக்காரன், பிரவுன், அமெரிக்கா, கனடா, யூரோப் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு இதை அறிவித்திருக்கிறார்கள். அவர் கட்டளைகளை எடுத்து போட வரவில்லை. நிறைவேற்ற வந்தேன். அவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். என்ன செய்ய போறார் என்று பார்ப்போம். வந்து வந்து கேள்வி கேட்டார்கள். இப்படி என்ன மோசிக்கு விவாகரத்தை எழுதி கொடுக்க சொன்னவன் அது எப்படி சொல்லுவேன்? என்ன கட்டளையை விட பிரதானமான கட்டளை எது? எல்லாம் அதை தானே கேட்டது. கிறிஸ்தவர்களுக்கு அது இருந்ததவன் யாருன்னே தெரியாது. மெனுவில் செய் யார் அது இருந்ததவன் உண்டு தேவன் யார் சேசுகிறது. அவருடைய தகப்பன் பேர் என்ன? கத்தர். என்று வரை அவன் மோசை கேட்டான், நீ என்ன அனுப்புகிறேன்? முதல்ல எனக்கு கதைக்கவே தெரியாது. சரி, நான் போய் எப்படியாக நீ சொன்னீர்ன்னு சொன்னா யார் அது? யார் அந்த கடவுள், அந்த தேவன், அவருடைய பேர் என்ன என்று கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? பெயர் அதையும் இந்த தேவன் சொன்னார் தன் பேர. சொன்னது மட்டுமல்ல, இந்த பெயரினாலே உன் முந்தைய தாப்பர்மார் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவர்களுக்கு நான் இதை தெரியப்படுத்தவில்லை. மோசஸ்
இதுதான் என் பெயர். அவர் என்னை அனுப்பினார் என்று போய் சொன்ன, I'm coming with you. அந்த முட்டடி நேரம் தடிக்குள் தடி சாப்பன் அவர் மகன் ஆதியிலே வார்த்தை இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தார். ஆதியிலே வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை தேவனோடு இருந்தது. அந்த வாழ்க்கை தேவனாய் இருந்தது. அவரே வாழ்க்கை. இந்த தற்காலிக வாழ்க்கையிலே எந்த அரசாங்கமும் எந்த ஜனநாயகமோ சர்வாதிகாரமோ வல்லரசோ வறிய நாடுகளோ ஏறக்குறைய 238 நாடுகள் உலகில் தேசங்கள் இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் யாகுஷுவாவின் வெளிச்சம் தங்கள் சொந்த வழிகளிலே போய் கவிழ்ந்து விழுவார்கள். தேசங்களின் ஆலோசனையை அவமாக்கி அதில் உள்ள ஜனங்களின் யோசனைகளை விருதமாக்குகிறார். பின்னாலே தெரிகிறதெல்லாம் தேசங்களில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பிளாக்ஸ். யகுவா சாதிகளின் ஆலோசனையை விருதமாக்கி அந்த ஜனங்களின் நினைவுகளை அவமாக்குகிறார். பாடல் 33:10. இந்த வாழ்க்கை நீ நம்பினால் இழந்து போவாய், சாய்ந்திருந்தால் சறுக்க விடுவாய். இந்த வாழ்க்கையில் கோட்டைகளை கட்டி அதை பிடித்துக் கொண்டால் அதை இழந்து போவாய். என் நிமித்தமாக இந்த வாழ்க்கையை இழக்கிறவன் அதை காப்பான். எப்படி? அவரோடு ஜீவித்து அவருக்கு கீழ்ப்படிந்து பிறந்த நோக்கத்தை அறிந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர் கொடுக்கும் அதிகாரத்தோடு அவரது நோக்கத்தை நிறைவேற்றி சூரியனை உண்டாக்கினது நாளுக்கு வெளிச்சம் கொடுக்க. உதாரணம், நீ பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றி திருப்தியோடு நீ ஜீவிப்பாய். அவர் வந்தால் சரீர மாற்றம் நடக்கும். அல்லது முதலாவது உயிர்த்தெழுதல் நீ பங்கெடுப்பாய். பயப்படாதே. எனக்கு பயம்
கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், பொய்யர்கள், சூனியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் நடிக்கிறவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியார்கள் எல்லாரும் புறம்பே இருப்பார்கள். அவர்கள் பயப்பட வேண்டும். இதில் ஒரு வார்த்தை இருக்குது, எபிரேயர் 2 அநேக பேர் அதில் ஒரு கொஞ்சம் நேரம் செலவழிக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். எபிரேயர் 2:14-15 Oh, if it comes as a light into your heart, I can read. ஆகையால் பிள்ளைகள், அவரால் பிறந்தவர்கள் பிள்ளைகள், மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க மனுஷர்களாக அவரும் அவர் யகோஷுவா மனுஷனானார், மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். யோவான் 1:14 மரணத்துக்கு அதிகாரியாகிய அவன் தானே ஏவாளை பிடிச்சு, அவள் மூலம் ஆதாமை பிடிச்சு மரணத்தை கொண்டு வந்தது. அதிகாரியாகிய பிசாசானவரை தம்முடைய மரணத்தினாலே அழிக்க முடியும். அவருடைய மரணம் எப்படி அழிகிறது? மரண பரியந்தம் யாஷுவா நடிக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவனது அதிகாரம் உடைக்கப்பட்டது. பிசாசுக்கும் அவனும் துகுதர்களுக்கும் ஏற்கனவே எரிகடல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யெஹோவாவின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இந்த ஜீவியத்திலே அவனோடு கூட போவார்கள். மத்தேயு 25 அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எரிகடலுக்குள்ளே, நரக பாதாளத்துக்குள்ளே போங்கள், என் தடியினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். அவன் கீழ்ப்படி பெற்றவன், அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அங்கன்று போங்கள், கீழ்ப்படியானவர்கள். தம்முடைய மரணம், தம்முடைய கீழ்ப்படிவு. 15 பாருங்கள், இந்த வாழ்க்கையிலே நாட்கள் எல்லாம் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கும்படியும் பாவங்களை மன்னிக்க மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையிலே மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டவர்கள், Why are you afraid? What about the resurrection? லாசரத்தை கூப்பிட்டவர் என்ன சொன்னார்? I am the resurrection and life. நானே உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையுமாயிரு
இருக்கிறேன். யேசுவா ஒரு காரியம் சொன்னே, மாத்தாள் ஐ திங்க் யாருக்காவது ஒரு வேத வாக்கியம் வாசிக்கப்படும் மூலமாக அது இப்படிப்பட்ட டைமில் லீடியாவின் இருதயத்தை திறந்த யாஷுவா எங்கள் மத்தியில் இருக்கிறவர், கீழ்படுகிறவர்களுக்குள்ளே இருக்கிறவர், அவர் அந்த இருதயத்தை திறந்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கை. பன்னெண்டு 21 மாத்தாள் யாகுஷ்மாவின் இடத்தில் வந்து, எஜமானி நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். இப்பொழுது நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்திருவான் அறிந்திருக்கிறேன். யேசுவா அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். சபக்குரிய பெற்றோடையால வருவான். அதுக்கு மாத்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே, கடைசி நாளில் தான் நடக்கும். குறிப்பாக ரெண்டு அல்லது மூன்று தடவை யேசுவா சொல்லியிருக்கிறார், I'll raise him up on the last day, he will return. Now, என்ன அறிந்திருக்கிறேன், யேசுவா வருகிறோக்கு நானே லாஸ்ட் டே இல்ல, இப்ப நான் நின்று கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு முன்னால. நானே, he brings the future to the present. அந்த கடைசி நாளில் நடக்க போவது உண்மை. சபக்குழிகள் திறக்கப்படும். முதலாவது உயிர்த்தெழுதல். தகுதி உள்ளவர்கள் நானே அதை செய்ய போறவர், நானே என் குரல் கேட்டுத்தான் அவர்கள் எழும்ப போறார்கள், நானே. உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, வாழ்க்கை செய் வாழ்க்கை எனக்கு பாரதி சொல்றேன், இந்த ஜீவன் இடத்துல எல்லாம் வாழ்க்கை என்று போட்டு பாசிக்கும். Maybe you will have more light. வாழ்க்கை நானே உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்த அவருக்கு பின்னால் போராள் தான் விசுவாசி. நாளாந்தம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் மரித்தாலும் சரீரத்திலே அவன் வாழ்வடைவான். கடைசி நாளிலே உயிர்த்தெழுவான். அதான மரணத்துக்கும் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கும் கழுங்கோ இடையிலே நேரம் இல்லை. I know time. So, ஆபிரகாமோ
யாரோ தீர்க்கதரிசியோடு பவுல் அவர்கள் எல்லாரும் மறித்து போனார்கள். They are not in heaven. உயிர்த்தெழுதல் அந்த நாளிலே சிவபெறும் நேரம். அவர்கள் எழும்புவார்கள். பாலுக்கு 2000 வருஷம் போன மாதிரி இருக்காது. டைம் இல்லை, டைம் ஸ்டாப். அதனாலே தான் கிறிஸ்து எனக்கு ஆதாயம் சாவு. That's a scripture in Philippians. கிறிஸ்து எனக்கு வாழ்வு, மரணம் எனக்கு ஆதாயம் என்று சொன்னது. மெஷியா எனக்கு வாழ்க்கை, ராபு எனக்கு ஆதாயம். Absent in the body, he should be present with the Lord. You know why he said? Hey, you know, time. பவுட்டு கிட்ட நீ சொத்து 2000 இப்பத்தான். No time. உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும் அவரே. சோ வாழ்க்கை என்று போட்டு வாசிங்க. விதை நாட்டப்பட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் விழுகிற இந்த தண்ணீரிலேயே அது வளர ஆரம்பிக்கும். Receive the blessing now. Yabreka, Yahuwa Vashmarika, Yahir Yahuwa Panavadeka Veneka, Isa Yahuwa Panavadeka Vaisamika Shalom. Yahuwa Nguli Asurvati Nguli Kaparaka, அகுவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார்கள். தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பே உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யாகுவாவின் பெயரில் The kingdom is coming and we should be ready. ஒருவரை உற்சாகப்படுத்து. உலகம் நம்பிக்கை இல்லாத நமக்கு ஆனந்த நம்பிக்கை. God bless you. Shalom.